அகில ஊடக நேயர்களுக்கு வணக்கம். எத்தகைய தடைகள் வந்தாலும் தமிழ் மக்களுக்கான உரிமை போராட்டத்தை நான் ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த தெரிவிப்பானது மட்டக்களப்பில் அண்மையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவர் குறிப்பிட்டதாக அறியப்படுகின்றது. அதாவது பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான போராட்டமானது வரலாறு காணாத மிக பெரியதொரு வெற்றியை மக்கள் மத்தியிலும் சரி அகில உலகங்களிலும் சரி கண்டது என்று சொன்னால் அந்த வெற்றிக்கு மிகையாகாது என்றே சொல்லலாம். வடக்கு கிழக்கு முழுவதும் அதற்கு கிடைத்த ஆதரவு என்பது தமிழ் சமூகத்தில் நீண்ட காலத்தின் பின்னர் ஏற்பட்ட மிக பெரியதொரு எழுச்சியாகவும் பாரிய மக்களுடைய வெடிப்பாகவும் தான் அமைந்தது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் அவர்கள் தெரிவித்திருந்தார். இவை தொடர்பில் அவர் மேலும் தன்னுடைய கருத்தை அந்த கூட்டத்தின் போது வெளிப்படுத்துகையில், கிழக்கிலிருந்து வடக்கை நோக்கி பயணித்த அந்த பயணத்துக்கு பாரிய வரவேற்பு மக்கள் மத்தியிலும் சரி சிறுவர்களும் சரி அத்தனை பேர் மத்தியிலும் சிறப்பானதொரு நியாயமானதும் ஆன ஒரு வரவேற்பு உணர்வு பூர்வமாக கிடைத்ததை எங்களால் அறிய முடிந்தது என்றும், உண்மையில் இந்த போராட்டம் வெற்றியடைந்தமைக்கு ஒரு சிலரின் பங்களிப்பு என்று சொல்வதை விட பல மக்களின் பங்களிப்பு என்று சொன்னால் மிகையாகாது. அனைத்து பிரதேசங்களிலும் கிராமங்களிலும் இருந்து எமக்கு ஆதரவளித்த எமது சகோதரங்களின் உணர்வுகளை நாம் நிச்சயமாக மதித்தாக வேண்டும் என்றும், அத்தோடு பல அரசியல் பிரமுகர்களும் பல்வேறு உதவிகளை தங்களால் முடிந்த வரையில் செய்திருந்தார்கள் என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரசாணக்கியன் அவர்கள் மிக திட்ட தெளிவாக தன்னுடைய கருத்தில் கூறியிருந்தார். மேலும் இந்த போராட்டத்தின் இறுதி கட்டத்தில் பல விடயங்கள் இடம்பெற்றன என்றும், அதனை பற்றி நாங்கள் மிக தெளிவாக எல்லாம் அலசி ஆராய வேண்டிய தேவை இல்லை என்றும், ஏனெனில் போராட்டம் வெற்றியளித்தது என்ற செய்தி மட்டுமே எங்களுக்கு நிச்சயமாகவும் திடகாத்திரமாகவும் தேவை என்றும், நாட்டின் தெற்கிலும் சர்வதேச ரீதியிலும் இந்த போராட்டத்துக்கு கிடைத்த மாபெரும் வரவேற்புகளும் சரி விமர்சனங்களையும் சரி நாங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு சில கட்சிகள் சில தனிநபர்கள் இதனை குழப்புவதற்காக பல பிரயத்தனங்களை செய்திருந்ததையும் எங்களால் அறிய முடிந்தது என்றும், அதன் சலசலப்புகள் தான் அவையே தவிர வேறெதுவும் இல்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை இந்த பொதுவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மாபெரும் பேரணி போராட்டமானது உலகம் பூராகவும் பார்க்க வேண்டிய ஒரு போராட்டமாக அமைந்தது என்றும், எமது மக்களின் பிரச்சனைகளை உற்று நோக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த மாபெரும் பேரணியை கைகோர்த்து இணைந்து ஒற்றுமையுடன் செய்தோம் என்றும் குறிப்பிட்டார். மேலும் சிலர் நாம் தெரிவித்த கருத்துக்களை வைத்து சாணக்கியன் ஏமாற்றிவிட்டார் என்ற கருத்துக்களையும் தங்களால் இயன்றவரை முன்வைக்கின்றார்கள் என்றும் அவர் கருத்தை பதிவிட்டார். மேலும் உண்மையில் இந்த போராட்டம் என்பது தமிழ் மக்களின் எழுச்சியினை சர்வதேச சமூகம் அனைத்துக்கும் திட்ட தெளிவாக தெளிவுபடுத்தி தெரியப்படுத்துவதற்காகவே மேற்கொள்ளப்பட்டது என்றும், இது ஒரு தனி நிகழ்வை மையப்படுத்தி செய்ததாக யாரும் கருதுவார்களே ஆனால் அது மிகப்பெரிய தவறு என்றும் தன்னுடைய குற்றச்சாட்டை ரசாணக்கியனவர்கள் தெளிவாக எடுத்து வைத்தார். மேலும் தற்போது பலரும் பலவாறு சொல்கின்றார்கள், ஆனால் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்படும் போது செயற்குழு என்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது என்றும், அந்த குழுவிலே பங்கு பெறாதவர்கள் அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் இந்த நிகழ்வை பற்றி கருத்துக்களை முன்வைப்பது மிகவும் ஒரு வேடிக்கையான ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகின்றது என்றும் தன்னுடைய கருத்தை அவர் பதிவு செய்தார். இதேவேளை இந்த போராட்டமானது தமிழ் மக்களினதும் தமிழ் பேசும் மக்களினதும் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவும் பேரணியாகவுமே நடத்தியிருந்தோம். இதனை எவரும் தங்களால் முடிந்த வரையில் திசை திருப்பவும் கூடாது, வேறு கோணங்களிலும் பார்க்கக்கூடாது என்றும் அவர் தன்னுடைய கருத்தை அந்த இடத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். இதேவேளை இந்த போராட்டமானது தமிழ் மக்களினதும் தமிழ் பேசும் மக்களினதும் பிரச்சனைகளை வெளிப்படுத்த கொண்டு வந்த அதேவேளை இந்த போராட்டத்தில் பலர் கலந்து கொண்டதாக தெரிவித்திருந்தார்கள். ஊடக சந்திப்புகளையெல்லாம் வேறு நடாத்தியிருந்தார்கள். அண்மையில் கூட கல்முனை நீதிமன்றத்தால் எனக்கு இந்த போராட்டம் தொடர்பில் வழக்கிற்கான அழைப்பானை வேறு கிடைக்க பெற்றது என்றும்,
ஆனால் ஒரு சிலருக்கு இது தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாமல் இதுவரையில் இருப்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே பார்க்கப்படுகின்றது என்றும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார். இதேவேளை இந்த போராட்டத்தின் வெற்றியை மாத்திரம் கருதி நாங்கள் பல விடயங்களை அலசாமல் இருந்தாலும் கூட ஒரு சிலர் தொடர்ச்சியாக ஊடக சந்திப்புகளை நடாத்தி இந்த போராட்டம் பற்றிய கருத்துக்களை சொல்வதை பார்க்கும்போது சில அடையாளம் இல்லாதவர்கள் தங்களின் அடையாளத்தை இதை தங்களுக்கு அடையாளமாக வைத்து கொண்டு தங்களின் அடையாளத்தை உருவாக்குவதற்காக இந்த பேரணியை பயன்படுத்துகின்றார்களா என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுகின்றது என்றும் ரசானக்கியனவர்கள் குற்றம் சாட்டினார். ஏனெனில் உண்மையில் சட்ட ரீதியான சிக்கல் வரும்போது அனைவருக்கும் சேர்த்துத்தான் அது வந்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு எதுவும் வந்ததாக நான் இதுவரை அறியவில்லை என்றும் ரசானக்கியனவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக முடித்ததையிட்டு 5 அல்லது 50 வழக்குகள் வந்தாலும் சரி, நான் எதுவிதமான கவலைகளையும் கொள்ள மாட்டேன் என்றும், ஏனெனில் அந்த எழுச்சி நிகழ்வு எமது தமிழினத்துக்கு மிகவும் தேவைப்பட்ட ஒரு மிகப்பெரிய விடயமாகவும் முன்னுதாரணமான எழுச்சியாகவும் அமைந்தது என்றும், தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்ட ஒரு பாரிய ஒரு திடல் என்றும் அந்த விடயத்தை மிக அழகாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகளை பார்த்தால் நகைச்சுவை படங்கள் நடிப்பது போல் ஒரு சில செயற்பாடுகளை மேற்கொள்வதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது என்றும், சிறுபிள்ளைத்தனமான அரசியல் செயற்பாடுகளை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்றும், ஒன்றுமே செய்யாமல் இருந்து ஒரு பஸ் வண்டியை ஒட்டி விளம்பரம் தேடுவதற்கான காட்சிகளை கூட எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஒரு பாதையில் எம்மால் போக முடியாதவிடின் பஸ் வண்டிக்கு சாரதி இல்லாவிட்டால் புதிய சாரதி ஒருவரை நியமனம் செய்வது, அந்த பாதையை சீர் செய்வதும் தான் அபிவிருத்தி என்று சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்பவர்கள் செய்ய வேண்டும். அதை விடுத்து ஊடகங்களில் நகைச்சுவை படங்கள் நடிப்பதை அவர்கள் ஒட்டுமொத்தமாகவும் முற்றுமுழுதாகவும் தவிர்க்க வேண்டும். அண்மையில் நீர்ப்பாசன விடயங்கள் சம்பந்தமாக இராஜாங்க அமைச்சர் ஒருவர் வந்ததாக கேள்விப்பட்டேன். உண்மையில் அங்கு தீர்மானிக்கப்பட்ட திட்டங்கள் ஏற்கனவே தயாரித்து முடிக்கப்பட்ட திட்டங்கள். முதலாவது நாடாளுமன்ற அமர்வின் பின்னர் நான் நீர்வளங்கள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் அவர்களை சந்தித்து எமது மாவட்டத்தில் படுவான்கரை பிரதேசத்தில் குறையில் காணப்படுகின்ற நீர்வளங்கள் விடயங்கள் குறித்து கலந்துரையாடுகையின் போது 1 மாத காலத்திற்குள் திட்டங்களை தயாரித்து வழங்குவதாக தெரிவித்து அதனையும் அவர் தந்திருந்தார் என்று ரசானக்கியனவர்கள் தெளிவாக குறிப்பிட்டார். இது தொடர்பாக அவர் தன்னுடைய கருத்தை மேலும் தெரிவிக்கையில், அந்த நேரம் நமது அபிவிருத்தி குழு தலைவர் சிறையில் இருந்தார் என்றும் அவர் அறிய வாய்ப்பிருந்திருக்காது இந்த விடயத்தை என்றும், எனவே அவையெல்லாம் முடிந்த விடயங்கள் தான். அவ்வாறான முடிந்த விடயங்களை கையில் எடுத்து ஒரு இராஜாங்க அமைச்சரை கொண்டு வந்து கூட்டம் நடாத்துவது என்பது மக்களை ஏமாற்றுகின்ற விடயம் என்றும் அவர் மிக அழகாக சுட்டிக்காட்டினார். இதேவேளை இதனை விடுத்து புதிய நீர்வளங்கள் திட்டங்கள், புதிய தண்ணீர் தாங்கி நிறுவும் திட்டங்கள், புதிய வீடுகளை நிர்மாணித்தல், புதிய பஸ் இறக்குமதி போன்ற செயற்பாடுகளை செய்து அதற்காக நிகழ்வுகளை நடத்துவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் தான். அதே போன்று சபரிகம என்ற திட்டம், கடந்த கம்பரெளிய திட்டம் என்பது பாரியதொரு அபிவிருத்தி திட்டம். அதில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 60 கோடி ரூபாய்களுக்கு மேல் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் தற்போதைய சபரிகம திட்டத்தில் கம்பரெளியவில் 10% கூட ஆழம் தரப்பில் உள்ளவர்களுக்கு வழங்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் அபிவிருத்தி செய்வோம் என்று மக்களிடம் வாக்கு கேட்டு வந்தார்கள். இருந்தாலும் இவர்கள் விளம்பரம் தேடும் ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் இதுவரையில் மிக நன்றாக செய்திருக்கின்றார்கள் என்றும் சுகுர் ராசானக்கியனவர்கள் கூறியிருந்தார். நாங்கள் இன்று மக்களுக்காக போராடி வழக்குகளுக்கான அழைப்பாணிகளை சேர்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சிலர் நகைச்சுவை படங்களை நடித்து விளம்பரம் தேடுவது மிக வேடிக்கையான விடயமாக பார்க்கப்படுகின்றது என்றும், பொத்திரு தொடக்கம் பொலிகண்டி வரையான போராட்டத்தினூடாக அரசியல் என்பதை விட தமிழ் பேசும் மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம், இதுதான் இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்றும் ஆணித்தரமாக குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை மலையக மக்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் மற்றும் முஸ்லிம் மக்களின் ஜனாசா எரிப்பு விடயங்கள் தொடர்பில் நாங்கள் கோரிக்கைகளை முன்வைப்பதன் மூலம்
வடக்கு கிழக்கிலே தேசியம் சார்ந்த நாங்கள் எங்கள் வாக்கு வங்கியை அதிகரிக்க முடியாது என்றும், இது நாங்கள் ஒன்றுபட வேண்டிய ஒரு பொற்காலம் என்றும், இதனை விரும்பாதவர்கள்தான் மிக கேவலமான செயற்பாடுகளை இன்று வரை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்றும், அதேவேளை கருத்துக்கள் இவரும் முன்வைக்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டார். மக்களின் எழுச்சி ஒன்று ஏற்பட்டால் தங்களுடைய பொய்கள் அடங்கி போகும், அரச கைக்கோலிகளின் வாக்கு வங்கிகளில் சரிவு ஏற்படும் என்ற அச்சமே இவர்களையெல்லாம் இப்படி சொல்ல வைக்கின்றது, தெளிவாக தெரிகின்றது என்றும் குறிப்பிட்டார். இதேவேளை இதனையெல்லாம் இலக்காக கொண்டு நாங்கள் செயற்படவில்லை, ஆனால் தற்போது ஒரு தேர்தல் நடந்தால் வடக்கு கிழக்கிலே அரசோடு நிற்கின்ற இவரும் தெரிவு செய்யக்கூடிய நிலைமை இருக்காது என்றே நினைக்கின்றனவர் என்றும், தன்னுடைய கருத்தை ராசாணக்கியினவர்கள் மிக திட்ட தெளிவாகவும் மிக ஆணைத்தரமாகவும் உண்மைத்திருந்தமை மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகவே இன்று வரையில் பார்க்கப்படுகின்றது. இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.